ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது வந்து கத்திலே வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சு பார்த்துருக்குறீங்க. ஆல்ரெடி வந்து மீனை உயிரோட பிடிச்ச காட்சி வந்து ஏற்கனவே முதல் வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ மொத்தமாக எத்தனை மீன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை மீன் எண்ணி ஐஸ் வச்ச லாஸ்ட்டில் சொல்லிவிடுவாங்க எத்தனை மீன் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மீனை பிடிச்ச குசியில் ஆளாளுக்கு என்ன பண்ண தெரியாம இந்த எப்படி போட்டுக்கு இதெல்லாம் மாற்றுறது இங்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஒரு போட் இருந்துச்சுனாக்கா சில போட்டு இல்லை, பல போட்டுக்கு இந்த மீன் படாத சரித்திரம் தான் இருக்குமே தவிர இந்த சில போட்டுக்கு மட்டும்தான் பட்டிருக்கும். ஒரு இப்போ 100,000 போட் இருக்குனாக்கா அதில் ஒரு 20-30 போட்டு மட்டும்தான் இந்த மீனை பிடிச்ச போட்டாக இருக்கும். கத்திலையிலே வந்து நிறைய வகை இருக்குது. இந்த மீன் வந்து இது வந்து கூறு கத்திலன்னு சொல்லுவாங்க, காரி கத்திலன்னு ஒன்று இருக்குது. பொறுப்பு அழுத்தமான தண்ணியில் வாழக்கூடிய மீனும் கத்திலன்னு ஒன்று இருக்குது. இந்த கரைக்கடலில் வாழக்கூடிய மீனும் கத்திலன்னு ஒன்று இருக்குது. இது வந்து இதுவும் கரைக்கடலில் வாழக்கூடியது தான், ஆனால் இது கூறு கத்தில இதில் வந்து நெட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெட்டினாக்கா அதோட குடல் பகுதியில் அதுவும் ஒரு பகுதியாக இருக்கும். அது மெடிசனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசனில் எந்த வகைக்கு அது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டேன். அப்படி அந்த மெடிசனுக்கு எதுக்கு பயன்படுதுனாக்கா, இப்போ ஒருத்தவங்க வந்து கர்ப்பப்பை வந்து நார்மல் டெலிவரி ஆகாமல் சிசேரியன் டெலிவரி ஆகுதுனாக்கா, அவங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து சிசேரியன் படும்போது இந்த கத்தில மீனோட நெட்டி பகுதியை வந்து பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி அது வந்து ஊசிக்கு போடுற நூலாக யூஸ் பண்ணி அது காலப்போக்கில் அந்த நூல் வந்து அந்த உடம்போடே வந்து அட்டாச் ஆகிடும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு அப்படிங்கிற எந்த இடத்துலையுமே அது எதுவுமே கிடையாது, சைடு எஃபெக்டே கொடுக்காது. ஏன்னா இது வந்து இயற்கையாக உள்ள மீன்னா அதனால் வந்து இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. எல்லாம் மீனை பிடிச்ச ஆர்வத்தில் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாங்க. போட்டு வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து எப்போதும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒன்று வளம்பூர் சங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கு ஏறணும். அந்த சங்கு வந்து கோடிக்கணக்கு மதிப்புள்ள சங்கு. அது அப்படி இல்லைனாக்கா மீனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூறுகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மீன் தான். அதுவும் கூறுகத்திலே வந்து எல்லா மீனும் வந்து அந்த ரேட் விற்றுறாது. ஒன்று ஆண் மீன் வந்து அதில் வந்து நெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெண் மீன்லேயும் வந்து நெட்டி இருக்காது, அதனால் வந்து அது ரேட்டு கம்மி. பெண் மீன் வந்து சதைக்காக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது கிடையாது. பெண் மீன்லேயே வந்து மருத்துவ குணம் இல்லாமல் அது ஒரு 600, வெறும் சதைக்காக வந்து 600 கிலோவுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா விலை உயர்ந்த மீன் சதைக்காகவே தனியாக இருக்குது. அதுவே வந்து 400, 500 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது பெண் மீன் வந்து இதில் கண்டிப்பாக மெடிசன் குணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் எல்லாமே சில இது மறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுனாக்கா எல்லோரும் சொல்லி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு மீனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா பெண் மீன் கொஞ்சம் அதிகமாக தான் படும், ஆண் மீனை விட பெண் மீன் கொஞ்சம் அதிகமாக படும். சில டைமில் ஆண் மீன் மட்டுமே தனியாக கூட்டமாக இருக்கும்போது ஆண் மீன் அதிகமாக படும். ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா பெண் மீன் தான் பிடிச்சிட்டு வந்து அதிகப்படியாக பார்த்துருவோம். சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆகா மீன் பிடிச்சிட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெண் மீன் அதிகமாக இருந்துடும், அவங்க எதிர்பார்க்குற விலை வந்து விற்காது. இல்லை ஆண் மீன் பெண் மீன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எத்தனை மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்ணி முடிச்ச பிறகு சொல்கிறாங்க. இந்த ஓட்டில் ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே வந்து சரக்கு சேர்ந்துருச்சு. இப்போ கத்திலையும் கூடவே சேர்ந்துருச்சு. இனிமேல் அவங்க நேராக வந்து ஹார்பருக்கு வந்துடுவாங்க எப்படியா இருந்தாலும். ஏன்னா இந்த மீனை வச்சுக்கிட்டு யாருமே கடல் மேலே இருக்க மாட்டாங்க. இந்த மீன் ஒரு தடவை பட்டுடுச்சுனாக்கா அந்த மீனை வச்சுக்கிட்டு அடுத்த தடவை அந்த மீனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்று ரெண்டு மீன் பட்டால் மட்டும்தான் அதிகப்படியாக இழுப்பாங்க. ஏன்னா மீன் இவங்களுக்கு நிறையா பட்டிருக்கு அப்படிங்கிறனால அவங்க கடல் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இவங்க அடுத்த நாளே வந்துட்டாங்க. எப்போதும் வந்து கோழிக்கறி ஆட்டுக்கறி சாப்பிட்றத விட மீனை வாங்கி சாப்பிட்றதே வந்து சிறந்த சத்துன்னு சொல்லுவோம். அதுவும் வந்து இந்த வளர்ப்பு மீனை எதையுமே சாப்பிடாதீங்க. இந்த கடல் மீன் தான் என்றைக்குமே வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது. இப்போ பட்டிருக்க மீன் எல்லாமே வந்து ஆண் மீனாக இருந்துச்சா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு போட்டிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு விற்கிதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.